ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா, ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்கெட் தான் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்கெட் வந்து எந்த ஸ்பீக்கருக்காக வாங்கியிருக்கேன்னா, சோனி HT-A9. இந்த ஸ்பீக்கரோட ரிவ்யூ அன்பாக்சிங் எல்லாமே பார்த்திங்கன்னா வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வந்து இந்த ஸ்பீக்கரோட வால் மவுண்ட் ப்ராக்கெட் எப்படி இருக்குங்கிறத அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஹெவியான வெயிட்ல தான் இருக்கு இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா. பேக்கேஜ் குள்ளார என்னென்ன இருக்குன்னா, பிளக்கு, ஸ்க்ரூஸு, அதுக்கப்புறம் போல்ட் நட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஆலன் கீ கூட கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு செட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவும் வாங்குற மாதிரி தேவை கிடையாது. நல்லா நீட்டாகவே பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான ப்ராக்கெட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாகவும் இருக்குது, அதுக்கப்புறம் 3, 5, நம்ம என்ன நமக்கு நீடோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து சூட்டபுளாக இருக்கும்னா, கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்மால் சைஸ் ஸ்பீக்கருக்கெல்லாம் வந்து இது செட் ஆகாது. கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்பீக்கராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி வால் ப்ராக்கெட் வந்து செட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹை, மீடியம், பிக் சைஸுக்கு உள்ளது தான். அந்த மாதிரி உள்ள ஹை அண்ட் ஸ்பீக்கர்ஸ்க்காக இதை மேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, ஃபுல்லாக வந்து ஹாட் ரோல்டு ஸ்டீலில் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இதோட மேலே பார்த்திங்கன்னா பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்காங்க பிளாக்ல வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து டில்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆங்கிள் வந்து எவ்வளோன்னா 45 டிகிரியிலேருந்து 30 டிகிரி வரைக்கும் இந்த பொசிஷனை வந்து, இது டில்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா இந்த ஆலன் கீ யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ஸ்க்ரூஸை வந்து லூஸ் பண்ணிட்டு தான் வந்து டில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்படி லூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆலன் கீ யூஸ் பண்ணிவிட்டு லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டில்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை மவுண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பொசிஷன் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி டில்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் இந்த லெஃப்ட்டு ரைட்டு பொசிஷனுக்கும் வந்து ஸ்பீக்கரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டில்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மேலே அப்ரைட் வேணும்னா கூட டில்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது இந்த பொசிஷனுக்கு. அப்ரைட் வேணும்னா இந்த இன்னொரு ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூஸை கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா அதையும் டில்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நல்ல ஸ்டடியாக இருக்குது. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த வித லூஸும் இல்லாமல் நல்லா ஸ்டடியாக இருக்கும். வாலில் வந்து மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஸ்பீக்கர். சின்ன ஸ்பீக்கராக இருந்ததுன்னா இந்த மாதிரி தேவைப்படாது. இது வந்து கொஞ்சம் பெரிய ஹெவியான ஸ்பீக்கர்னால தான் இந்த மாதிரி கொஞ்சம் மெட்டலில் உள்ள மாதிரி வால் ப்ராக்கெட் வாங்கியிருக்கேன். இதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டு கம்மியாக ஹெவி இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் பிளாஸ்டிக்லலாம் கூட அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி கூட வால் மவுண்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1250 கிட்ட வருது. இன்னும் கூட வேறு மாடல்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மட்டும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது பார்த்திங்கன்னா 850, 750 அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. இது கொஞ்சம் ஸ்பீக்கர் கொஞ்சம் ஹெவியாக கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதை ஸ்பீக்கரில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாலில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரில் மிஷின் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி
ப்ளக்கு கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டு ஸ்க்ரூஸ் வந்து மாட்டணும், அவ்வளோதான். மாட்டினீங்கன்னா வேலை முடிஞ்சு, நல்லா பக்காவாக ஃபிக்ஸ் ஆகுது. ஃபுல்லாக ஸ்க்ரூஸ்லாம் போட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது ஸ்பீக்கரை இதில் வந்து பிளேஸ் பண்ணணும், அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கும் பார்த்திங்கன்னா இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணோம், அவ்வளோதான். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆலன் கீ தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வால் மவுண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்பீக்கர் எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். வீட்லலாம் இந்த மாதிரி ஹோம் தியேட்டர் செட்டப்லாம் பண்ணோன்னா இந்த மாதிரி வாங்கி பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.